ஹலோ கைஸ், நான் உங்கள் அல்கோ தமிழா. நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரீம் கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் சூப்பராக ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஓன் சேலரியில் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வாங்கி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். இல்லை நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ படிக்கிறீங்க அப்படின்னு கூட வச்சுப்போம். உங்களோட கிரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லா எஃபர்ட்ஸுமே எடுக்கவும் செய்கிறீங்க. ஆனால் ஏதோ கண்ணுக்கு தெரியாத சில ஹிண்ட்ரன்சஸ், அதாவது தடைகள்னால உங்களால் நீங்கள் நினச்சதை அடைய முடியல. சில பேர் ரொம்ப கிட்ட போய் கூட ஃபெயில் ஆகிருப்பாங்க. பிலீவ் மீ, அந்த வழி என்னன்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னடா இது, நம்மளால் முடிஞ்ச எல்லாமே பண்ணுறோம், இருந்தாலும் நம்ம நினைக்கிற ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம நினைக்கிற சக்ஸஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எனக்கு முன்னாடி இதெல்லாம் யாராச்சும் சொல்லி கைட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு 5 டிப்ஸ் இல்லை ஒரு 5 ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த டிப் நம்பர் 4 வந்து ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் கண்ணுக்கு எதிராகவே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, இந்த விஷயம் வந்து எனக்கு புரியறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு கைஸ். எப்போவுமே உங்களோட ப்ராக்ரஸை வந்து இன்னொருத்தவங்க ப்ராக்ரஸ் கூட கம்பேரே பண்ணாதீங்க. அந்த இன்னொருத்தவங்க யாரை வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், உங்களுக்கு ரைவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள மாதிரி யாராச்சும் கூட இருக்கலாம். இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்பேர் பண்ணுறப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கம்பேர் பண்ணுற டயத்தில் இருக்கிற ப்ராக்ரஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நல்லா கோடிங் கற்றுக்கணும், நல்லா கோடிங் பண்ணணும், ஈஸியாக இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணி உங்களோட ட்ரீம் கம்பெனி லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனும் அதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறத வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த கோடிங் கற்றுக்கணும், கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம், ஓகேவா. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து அப்போலேருந்தே ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம், கரெக்டாக. ஆனால் நீங்கள் வந்து இப்போதான் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறது ஈக்குவலே கிடையாது கேஸ். ஸோ நேச்சுரலாக வந்து உங்களோட உங்கள் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 3-4 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருந்திருக்கலாம். ஆனால் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அதனால நீங்கள் எஃபர்ட் போடல அப்படின்றது ஆகிடாது. ரெண்டு பேரோட ஹிஸ்ட்ரி வேறு, ப்ராக்டிஸ் பண்ண இருக்கிற டைம் வேறு. இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுனால ஒரே ரிசல்ட் என்ன அப்படின்னா, டிப்ரெஷன் வரும், கான்ஃபிடென்ஸ் வந்து உங்கள் மேலேயே உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூவில் நல்லா பண்ணல, அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஜாப் ஈஸியாக கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் உங்கள் மேலே உங்களுக்கு டவுட் வருமே தவிர, உங்களோட மோட்டிவேஷன் குறையுமே தவிர, அதில் எந்த ப்ராக்ரெஸுமே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே உங்களை நீங்களே காம்படிஷனாக வச்சுக்கோங்க. நேற்று நீங்கள் இருந்ததோட இன்னைக்கு ஒரே 1% நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் ஒரு வின்னர் தான் கேஸ். டிப் நம்பர் 2, இந்த டிப் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் கேஸ். அது என்னன்னா, நமக்கு யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டா ரொம்ப பிடிக்கிறதோ, இல்லை யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லித்தராங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது அண்ட் அவங்க சொல்கிறத ஆனஸ்ட்டாக ட்ரை பண்ணி டைம் கமிட் பண்ணி லேர்ன் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் இன்ஸ்ட்ரக்டராக கூட இருக்கலாம், ஏன் அது நானாக கூட இருக்கலாம். எப்படி சைக்கிள் கேப்பில் ஒரு ஆடு போட்டேன் பார்த்தீங்களா கேஸ். எனிஹோ, இந்த மாதிரி யாரையாச்சும் பிடிச்சி ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணுறது வந்து உங்களோட எஃபர்ட்ஸை வந்து உங்களோட கோலுக்கு வந்து இன்னும் 10 times பெட்டராக எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது நான் லேர்ன் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கேஸ். டிப் நம்பர் 3, டூ வைல்ட் லேர்னிங். இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிப் தான் கேஸ். நிஜமாவே உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பெட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பரான கம்பெனியில் ஜாப் வாங்கி சூப்பரான ஒரு சேலரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப்ஸ் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, என்ன கற்றுக்கிட்டாலும் அதை உடனே அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக கற்றுக்கோங்க.
இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்க, அதாவது ஜாவா கற்றுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நம்ம சேனல்லேயே ஜாவா பிளேலிஸ்ட் இருக்கு கேஸ். ஓகே கேஸ், நீங்கள் நினைக்கிறது புரியுது. இனிமேல் எனக்கு நானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன், மன்னிச்சிடுங்க. நீங்கள் இப்போது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஜாவாவில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உடனே நீங்கள் ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உடனே உங்களோட பிசியில் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது என்னோட லாஸ்ட் டிப் கூட சேர்ந்து வரும் கேஸ். இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபரை நீங்கள் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, அவங்க வீடியோவில் பண்ணுறத ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணி பார்க்கணும், இல்லை அதையே நீங்கள் எப்படி லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றி புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நீங்களே பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதனாலவே கூட உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஆசை வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிட்டத்தட்ட 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கேஸ். என்ன நம்புங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். டிப் நம்பர் 4 கேஸ், கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா கேஸ், அதான் அந்த தம்ஸ் அப் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஃப்ரீ தான் கேஸ். லைக் நீங்கள் 1 ரூபாய் கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, அதை கொஞ்சம் செல்லாமல் தட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எனக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பட்டனே செல்லமாக தட்டவும். ஓகே கேஸ், ஸோ இப்போ டிப் நம்பர் 4, நீங்கள் சீரியஸாகவே ஒரு கான்செப்டில் இன்னும் பெட்டர் ஆகணும், இல்லை உங்களோட கரியரை இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு உங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் டைமை வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக செலவு பண்ணுறது ரொம்பவே முக்கியம் கேஸ். என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ டெய்லி 1 ஹவர் இல்லை 2 ஹவர் வந்து லைக் நைட் 7-9 o'clock, இல்லை மார்னிங் வந்து 6-7, இல்லை 7-8, உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுங்க. கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருந்தாலும் டேஸ் அப்படியே போக போக அது உங்களோட ஹேபிட்டாக மாறிடும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டே பை டே ப்ராக்டிஸ்னால பெட்டர் ஆகிக்கிட்டே போவீங்க, அதை உங்களால் தடுக்க கூட முடியாது. ஸோ பை ஹேபிட் நீங்கள் பெட்டர் ஆகிட்டே போவீங்க. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கோடிங் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அகைன் அந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், டெய்லி நான் 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, சால்வ் பண்ண முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோல்கிட்ட போய்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து மோட்டிவேட் ஆவீங்க. ஓகே கே, ஸோ ஃபைனலி டிப் நம்பர் 5 வந்துட்டோம். நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்கிறது தான், பட் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் ஃபீல் பேட் வென் யூ ஃபெயில் கேஸ். இது வந்து ரொம்பவே சினிமா டயலாக் மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு தடவை தோக்குறீங்க அப்படின்றதுனால அதை மனசில் கொண்டு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம்னா அடுத்த தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷனே நமக்கு இல்லாமல் போயிடும் கேஸ். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் கூட இந்த மீம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் வந்து கையில் கோடாலி வச்சுக்கிட்டு வைரத்தை தோண்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது கோடாலி வச்சுக்கிட்டு மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்காரு வைரம் கிடைக்கிற வரைக்கும். ஓகேவா, பல மீட்டர்கள் தோண்டிக்கிட்டே இருக்காரு, ஒன்றுமே கிடைக்கல. இன்னும் சில சென்டிமீட்டர் தோண்டின உடனேயே கிலோ கணக்கில் வைரம் வந்து ஒரே இடத்துல கிடைக்குது. ஆனால் அதை தோன்றவர் வந்து இவ்வளோ தோண்டிட்டோமே இன்னுமே கிடைக்கலையே அப்படின்னு அந்த இடத்துல விட்டுட்டு போயிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க கேஸ். லைஃபுமே அந்த மாதிரி தான் கேஸ். எப்போ திடீர்னு சக்ஸஸ் வரும் அப்படின்றத சொல்லவே முடியாது. நீங்கள் பண்ண போகிற அடுத்த ட்ரையில் கூட நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப் அப்படியே அமைஞ்சிருக்கலாம். ஸோ உங்கள் நண்பனாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தோத்தா ஃபீல் பண்ணாதீங்க, நீசையை முறுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகே நண்பாஸ், இது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு வீடியோ தான். இந்த டிப்ஸ் வந்து எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். சொல்லவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ், நீங்கள் என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். எது பண்ணாலும் நம்ம தான் இதில் பெஸ்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலாக இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பட்டா நண்பா.